வெல்கம் டு ஹரிஷ் தோட்டம். நம்ம தோட்டத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்ட்ராபெரி பிளான்ட்டை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃப்ளவர் இன்றைக்கி தான் ப்ளூம் ஆயிருக்கு, அது பக்கத்தில் இருக்கிறது ப்ளூம் ஆகி 2 days ஆச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 7th day ஃப்ளவர் இந்த அளவுக்கு ஃப்ரூட் வச்சிருச்சு. இப்போ லைட்டாக 8th day பழுக்க ஆரம்பிச்சிரும். 9th day ஓரளவுக்கு முக்கால்வாசி பழுத்து 10th day நம்ம ஹார்வெஸ்ட்க்கு ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வளர்க்குறது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தினமுமே நமக்கு ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். இதை பற்றிலாம் நம்ம எந்த கேரும் தேவையில்லை. இந்த ஃப்ரூட்டுக்கு நம்ம பால்கனியில் வச்சு வளர்த்தா ஈஸியாகவே வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஷேர் நெட்டோ எதுவுமே தேவையில்லை, பால்கனியில் வச்சா போதும். ஏன்னா பால்கனியில் தான் நமக்கு பாதி நேரம் தான் வெயில் இருக்கும், பாதி நேரம் இருக்காது. அதுவே இந்த பிளான்ட் வளர்க்க நமக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் ஏற்கனவே 5 fruits ஹார்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கி 2 fruits ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். நமக்கு 50 to 100 ஃப்ளார்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இருக்குது. பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸே இப்போ 50 இருக்குது, காய் குட்டி குட்டியாக வந்துகிட்டே இருக்குது. நம்ம இதை பற்றிலாம் எந்த கவலையும் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக வளர்க்கலாம். நான் இது வரைக்கும் 2 times தான் உரம் கொடுத்துருப்பேன், வெர்மி கம்போஸ். 1 month 1 time கொடுத்துருக்கேன். இது வச்சு 3 months ஆச்சு. நான் வச்சப்போ கொடுத்துட்டு மறுபடியும் வந்து 1 month 1 time கொடுத்தேன். நான் பாட் மிக்சிங் வீடியோ கூட போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் அதை பாருங்கள். அதே பாட் மிக்சிங் தான் இதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். WDC கொடுத்ததும் உடனே நமக்கு ஃப்ளார் வைக்க ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். WDC வீடியோவும் நான் கொடுக்குறேன். இன்னும் 2 days நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாகவே வளர்க்கலாம் ஆர்கானிக்காக. நம்ம கடையிலலாம் வாங்கி சாப்பிடவே தேவையில்லை, நம்ம வீட்டிலேருந்தே எடுத்துக்கலாம். நம்ம 10th day ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்ம 1 week வரைக்கும் ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.